வணக்கம், வெல்கம் டு பிஏவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டாபா ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஏற்றிக்கலாங்க. அடுப்பு ஏற்றிட்டு சட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. டாபா ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு பூரி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் தனியா, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், எல்லாமே போட்டு கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி காட்டின்ட்ருக்கேன் டாபா ஸ்டைலில். நான் ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது ஆறட்டும். இன்னும் ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கால் கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேங்க. அலம்பி தொடச்சிட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ண வெண்டைக்காய் கால் கிலோ அதில் போட்டுக்கலாம். இதிலே ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும் வேகத்தை. இது அதுக்குள்ளே நம்ம இந்த பொடிச்சு வச்சதை அரிசி வந்துடலாம். இது சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வறுத்தது எல்லாமே அதில் போட்டுக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயங்க, பச்சை வெங்காயம் கட் பண்ணது அதுவும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே அரைக்கிறதுக்குங்க ஒரு நாலஞ்சு பூண்டு, பல் பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சின் வந்துடுறேன் ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே இது ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். வாங்க இப்போ மசாலா அரைச்சின் வந்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சின் வந்தால் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டால் மசாலா அதில் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி விடணுங்க. இந்த மிக்சி ஜார்லேருந்து நான் அரைச்சி விட்டுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க.
ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது வெறும் சாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, நானுக்கு, புல்காக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். உப்பு போடலாம். இப்போ வதக்கிறது போட்டிருந்தேன், இன்னும் கொஞ்சம் உப்பு குச்சி கிட்ட உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுனா ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி இது செய்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இருக்கலாம். டாபா ஸ்டைல் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு கப்பில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். படுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சுவையான தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது. பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.